வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நவகிரகங்கள்ல கல்விக்கு அதிபதியா விளங்கக்கூடிய புதன் கிரகத்தை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிழமைகள்லேயே புதன்கிழமை தான் சிறந்த நாள். பொன் கோடி கிடைத்தாலும் புதன் கோடி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதனுடைய சிறப்பு என்னன்னா, இவர் கல்விக்குரிய கிரகமா இருக்கிறார். பெரும்பாலும் கணித மேதைகள் புதனோட அருள் பெற்றவர்களாக இருப்பாங்க. புதன் கிரகம் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் உயர்கல்வி, ஆன்மீகம், நல்ல பேச்சாற்றல், இசை நாட்டியத்தில் ஈடுபாடு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்னா கல்வியில் தடை, நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். ஜாதகத்தில் புதன் சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருந்தா சங்கீதம், நாட்டியம் இதிலெல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி புதன் சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருந்தா புத ஆதித்ய யோகம், இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு கல்வி, பணம், பேச்சு, பதவி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதன் மகாவிஷ்ணுவோட அம்சமாக கருதப்படுறார். ஜாதகத்தில் புதன் பலம் இல்லாமல் இருந்தால் புதன்கிழமை அன்னைக்கு புதனோட ஸ்தோத்திரம் சொல்லி புதனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வரலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். புதனுக்கு உகந்த பச்சைப்பயிறு தானம் செய்யலாம். பச்சைப்பயிறை சுண்டல் செஞ்சு புதனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். திருமழிசை மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வரலாம். இந்த பெருமாளை வழிபட்டுட்டு வந்தால் எல்லா கெடுதல்களும் நீங்கி கல்வியில் சிறந்து விளங்க நிச்சயமாக அருள் கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி நல்ல பல தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.